சமையல் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் பலவிதம் சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண குழுக்கட்டையும் கார குழுக்கட்டையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் குழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின மாவு. இது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போது குழுக்கட்டை செய்கிறதுக்கு தண்ணி சுட வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிஞ்சதும் இந்த தண்ணியை கொழுக்கட்டை மாவில் சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கலாம். 1/2 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து உருட்டிட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது சைடில் வெடிப்பு இல்லாமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் மாவு இருந்தால் தான் கொழுக்கட்டை நல்லா வெந்து வரும், ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இந்த மாவு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொழுக்கட்டையில் வைக்கிறதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது அடுப்பில் வச்சு நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் ஏதாச்சும் தூசி இருந்தால் வந்துடும், அதனால தான் இது செய்கிறோம். இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் போனதும் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். தேங்காயும் வெள்ளை கரைசலும் ஒன்றா சேர்ந்து வரளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். பூரண குழுக்கட்டை செய்கிறதுக்கு இது போல் மோல்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு இலையிலையும் செய்யலாம். ஒரு இலைய எடுத்துகிட்டு மேலே எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு கொஞ்சமாக குழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுட்டு இது போல் தட்டிக்கலாம். நடுவில் நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா இது போல் ஷேப்பில் கிடைக்கும். இதுபோல் நான் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெறும் கையிலையும் செய்யலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இதுபோல் 2 கையை வச்சு கட்டவரில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் இதுபோல் குழியாக கிடைக்கும். இதில் செஞ்சு வச்ச பூரணத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 கையையும் சேர்த்து உருண்டையாக உருட்டிக்கலாம். இதுபோல் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் சின்ன ஸ்டிக்கோ அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் கோடு போட்டு டிசைன் கூட செஞ்சுக்கலாம். மீதி இருக்க மாவை இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு கார குழுக்கட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எல்லா வகையான குழுக்கட்டையும் ஒரு இட்லி பாத்திரத்தில் தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் வெந்ததும் கார கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, இது பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வேக வச்ச சின்ன சின்ன உருண்டையான கொழுக்கட்டையை போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து எடுத்தோன்னா சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி. இதே போல் இனிப்பு பூரண குழுக்கட்டையும் தனித்தனியாக வேக வச்சு எடுத்தாச்சு. நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டான, வாயில் வச்சோன்னா கரையக்கூடிய சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல் பலவிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.